ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது 11th இயர் தமிழ் மோட்டார் சேனல். அநேகமாக அந்த வீடியோ நம்ம தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். முதல்ல எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லை. என்ன விஷயம்னா, சின்னது தான் அது. நிறைய டூ வீலரில் செல்ஃப் ஸ்டார்டரில் வந்து கியரில் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகிறது, கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ரொவிஷன், கிளச்சு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இந்த சுவிச்சிலிருந்து ஒன்று நியூட்ரலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லை கிளச்சை பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும். இதற்கான ஒரு சின்ன ப்ரொவிஷன் தான் கிளச்சு சுவிட்சு. இந்த கிளச்சு ஸ்விட்ச்லேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பிராண்ட் வெஹிக்கிள், பஜாஜ் போல் பிராண்ட் வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிலே வச்சுருப்பாங்க, அல்லது சுவிட்சே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க இப்போ. ஆனால் இந்த ஹோண்டா ஹீரோ, இன்னும் ஒரு சில பிராண்ட் வெஹிக்கிளில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய மாடல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வண்டியில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, வண்டி போயிட்டுருக்கும்போதே கிளச்சை பிடிச்சா நியூட்ரல் லைட் எரியும். அதே போல் சில நேரம் செல்ஃப் எடுக்கும், சில நேரம் செல்ஃப் எடுக்காது. இதற்கு வந்து ஒரு ஒன் வே டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ணுது, அதனுடைய வேலை என்னங்கிறத பற்றியும் அதில் பேச போகிறோம். அதனுடைய வேலை என்னென்னா, கரண்ட்டை ஒன் டைரக்ஷனில் செலுத்துறது தான். இது பார்த்திங்கன்னா ஹீரோ குரூப்பில் பெட்ரோல் டேங்க் கீழே வச்சுருப்பாங்க. யூனிகான் எக்ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பேட்டரிக்கு மேலே வந்து வயரிங் கிட்டில் சின்னதாக இருக்கும். யூனிகான் அப்டேட்டட் வெஹிக்கிள், அதாவது BS4 கடைசியில் வந்ததில் லெஃப்டில் இருக்கும். ஸோ எங்கே இருந்தாலும் இதுதான் விஷயம், இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கணும், தொடர்ந்து பேசலாம். நம்ம ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சர்வீஸ் ஜாப் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு வித்தியாசமான ஃபால்ட், அதை பற்றியும் அதை பேச போகிறோம். என்ன வித்தியாசமான ஃபால்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் சொல்லிடுறான். இது சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கு மட்டுமான வீடியோ இல்லை. சூப்பர் ஸ்ப்ளெண்டர், ஷைன், எக்ஸ்ட்ரீம், பழைய எக்ஸ்ட்ரீம், பழைய யூனிகான், எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். அதனால் இந்த வண்டி வச்சுருக்கோங்களேன், இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இதை செக் பண்ணிங்க. இதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம். போடுங்க, திருப்பி போடுங்க. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், நியூட்ரலில் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், கியர் போட சொல்கிறோம், கியர் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு டைம் கிளச்சை பிடிக்கும் போதும் நியூட்ரல் லைட் எரியும், தெரியுது. இதை பற்றி தான் பேச போகிறோம். வண்டியை ஆஃப் பண்ணிக்கலாம். பழைய மாடல் பல்சர்லலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சு சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து ரெண்டு ஒயர் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வயரை கொண்டு ஒரு 5-pin ரிலே போட்டு அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அடுத்ததாக அடுத்த வெர்ஷன் பல்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிலேயே வந்து ஒரு 2-way சுவிட்ச் மாதிரி போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் பிடிச்சோம்னா எர்த்துலேருந்து செல்ஃபுக்கு போகிற மாதிரி, செல்ஃப் ஸ்டார்டருக்கு எர்த்து போகிற மாதிரியும், விட்டுட்டோம்னா நியூட்ரல்லேருந்து போகிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. சரி, ரைட். இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிளச்சு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயர் இதில் வரும், இந்த இடத்துக்கு வரும். இது வந்து ஒரு டயோட், ஒன் வே டயோட். அவருங்க சார், கட்டிங் கியர் போட்டுடுங்க. இப்போ இந்த டயோடு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த வண்டியில் அந்த டயோடு என்ன இருக்கு, டயோடை நேரில் காட்டிடுவோம் நம்ம. இந்த டயோடு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போச்சு. ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து காட்ட ட்ரை பண்ணுறோம். இப்படி இருக்கும், இதுதான் இதோடைய பொசிஷன். இது ஒரு டயோடு. இந்த டயோடு வழியாக ஒன் வேவாக இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ரிலேக்கு வந்து மைனஸ் அனுப்புகிறாங்க. இப்போ அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் காட்டக்கூடியது IN4007. உங்களுக்கு 7 கிடைக்கல அப்படின்னா 4001 கூட போட்டுக்கலாம். இது வந்து 1 ஆம்பியர் டயோடு. இதை தான் அதில் வந்து த்ரூ பண்ண போகிறோம். இப்போ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த டயோடை பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரியாக செட் பண்ணியிருக்கோம். டெம்பரரியானா எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மூடி, இந்த கேப் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் இருக்கிற பக்கம் மைனஸ், கேப்புக்கு ஆப்போசிட்டில் வர்றது அந்த சில்வர் கோடு வரும். டெம்பரரியாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வண்டி கியரில் கிடக்கு, கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண சொல்ல போகிறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிறது பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கிளச்சை பிடிச்சி பிடிச்சி விட்றோம், இந்த நியூட்ரல் லைட்டு எரியலை. சரி, நியூட்ரலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஆஃப் பண்ணு.
நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல் ஆகலை, நியூட்ரலாக இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இது ஒரு ஒன் வே டயோடு. நம்ம டைரக்ஷன் சொல்லிட்டோம் எப்படிங்கிறத. இந்த கேப் இருக்கிற டைரக்ஷனில் டயோடுடைய சில்வர் கோடு இல்லாத பகுதி. இப்போ நான் ஃப்ளாஷ் போட்டிருக்கேன், ஃப்ளாஷ் இல்லாமல் எடுத்து பார்க்கலாம். தெளிவாக அந்த சில்வர் கோடு தெரியுது. சில்வர் கோடு வர பக்கம் பாசிட்டிவ் சைடில் கொடுக்கணும். சில்வர் கோடு இல்லாத சைடு மைனஸ் சைடில் கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கேப் மூடக்கூடிய பகுதியில் இந்த பிளாக் போர்ஷன் போட்டுருங்க, சில்வர் கோடு இந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபிட்டிங், இது வந்து நம்ம இப்படியே சொரியெல்லாம் விட முடியாது, இதற்கு ஒரு ஒயர் ஃபிட்டிங் போட்டுட்டு தொடர்ந்து பேசணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், டேமேஜ் ஆன ஃப்ளாஷர், அதனுடைய லெக்கை வந்து உடைச்சிட்டேன். இந்த லெக்கை உடைச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெக் வந்து அதில் எக்ஸாக்டாக உட்காரும். இதை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம தனியாக கிளிப்பெல்லாம் போய் அலைஞ்சு பிடிச்செல்லாம் வாங்க முடியாது. இப்போ இந்த டயோடில் வந்து இந்த லெக்கை வந்து இது மாதிரி வந்து சும்மா முறுக்கியிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலை, முறுக்கியிருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த சில்வர் கோடு இருக்கிறது எந்த பக்கங்கிறத சொல்லிட்டோம். நம்ம சில்வர் கோடு இருக்கிறது இந்த பக்கம் வரணும், பிளாக் போர்ஷன் வந்து இந்த கேப் சைடு வரணும். இதுபடி நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே சொரியிட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஃப்ளாஷர்லேருந்து எடுத்த லெக்கை போட்டு லாக் பண்ணிட்டோம். இது அவ்வளோ ஈஸியாக பிடுங்கிட்டுலாம் வராது. ஆனால் அதே நேரம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த போலாரிட்டி ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்கூடாது. ஜூம் பண்ணுவோம். இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று அந்த கம்பி இடிச்சிக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். இதை ஒரு இன்சுலேஷன் பண்ணிட்டோம்னா வேலை ஓவர். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இன்சுலேஷன் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து பெட்ரோல் டேங்க் வந்துடும், அதனால் ஒரு லேயர் இன்சுலேஷன் போட்டிருக்கோம். உள்ளே நம்ம வந்து லெக்கு போட்டாச்சு, அந்த டயோடுக்கு வந்து லெக்கு போட்டுட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூட்ரல் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், கிளட்ச் பிடிக்கிறோம், கரெக்டாக இருக்குது. இப்போ கியர் போடுறோம், நியூட்ரல் லைட் ஏறல. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், வண்டி ஆஃப் பண்ணுறோம், கியரில் போட்டுக்கிறோம். கியர் போடணும், கியரில் தான் சார் இருக்குது, கியரில் இருக்குது. இப்போ கிளட்ச் பிடிக்கிறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஹீரோ குரூப், ஹோண்டா குரூப், ஹீரோவில் பேஷனில் கூட ஒரு மாடலில் இது போல் வருது. இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக அந்த டயோடு பிரச்சனையாக இருக்கலாம், செக் பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.